தர்மத்துக்காக இப்படி ஒரு பிறவி நீ செய்ப்பா உன்னால முடியும் இரண்டு கடந்த தமிழகத்தை இந்து எழுச்சால விளக்கேற்றி வீழ்ச்சி தன்னை அர்ப்பணம் செய்து ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்து மறைந்த கோபால்ஜி நூற்றாண்டு நூற்றாண்டு காலமாக வந்து அவருடைய புகழ் வந்து வீராஞ்சலி அவருக்காக வந்து செலுத்தப்படும் அவருடைய புகழ் வந்து கோபால்ஜி அப்படின்னு சொன்னாலே ஒரு உற்சாகம் ஒரு தன்னம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டு வந்து கோபால்ஜி எந்த ஒரு விஷயமானாலும் ஒரு ஆழ் மனசில் பதிய வைக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் அவருக்கு அந்த சக்தி இருந்தது. என்னை போன்றவருக்கு வந்து புதுச்சேரியில் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருந்தபோது நீ செய்ப்பா உன்னால் முடியும் அப்படின்னு உற்சாகப்படுத்தி தன்னம்பிக்கை கொடுத்து இன்றைக்கு இந்த அளவுக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருந்து இருக்கிறான்னு சொன்னால் அது கோபால்ஜியோடைய தவம் அப்படின்றத தான் சொல்ல முடியும். இருண்டு கிடந்த தமிழகத்தை இந்து எழுச்சால் விளக்கேற்றி வீழ்ச்சி தன்னை அர்ப்பணம் செய்து ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்து மறைந்த கோபால்ஜி வந்து நூற்றாண்டு நூற்றாண்டு காலமாக வந்து அவருடைய புகழ் வந்து வீராஞ்சலி அவருக்காக வந்து செலுத்தப்படும் அவருடைய புகழ் வந்து நிலைத்திருக்கும். தர்மத்துக்காக இப்படி ஒரு பிறவி அது நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த இப்படி ஒரு தியாக பிறவியை வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்படி ஒரு ஆள் வாழ்ந்திருக்கிறாரா நிறைய பேர் அதிசயமாக பார்க்குறாங்க. இப்படி தேசத்துக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஆட்கள் ஆர்எஸ்எஸ்ல இருக்காங்களா கோபால்ஜின்னு ஒருத்தர் இப்படி வாழ்ந்தாரா அப்படின்னு அவருடைய மறைவுக்கு பிறகு கூட நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அத்தகைய தியாக வாழ்க்கை வாழறதுக்கு கோபால்ஜியை எங்களை போன்றவருக்கு ஆசி வழங்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.